ஸோ ஹே காய்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் செப்டம்பர் 3 அண்ட் ஆக்சுவலி இன்னும் டே 1 நேற்று டே 0 தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் டைம் இஸ் அரவுண்ட் 4 இந்த மார்னிங். எங்களை 4:30 பைக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ தான் போய் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லக்கேஜஸ் வச்சுட்டு மேலே போயிட்டுருக்கேன். ஸோ நேற்று வந்துட்டு கரெக்டாக முடிக்காமல் இருந்திருக்கோம், பிகாஸ் நேற்று ஈவினிங் வந்துட்டு ப்ரீஃபிங், அதுக்கப்புறம் டின்னர், அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு எசென்ஷியல்ஸ் எடுத்து தூங்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கெட் போயிருப்பேன், அங்கே போய் கொஞ்சம் இந்த ஸ்னிக்கர்ஸ், எனர்ஜி பாஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லக்கேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு லக்கேஜ் வெஹிக்கிள் வரும், அதில் வச்சுருங்க. அண்ட் உங்களுக்கு போகணுன்னு சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அண்ட் எசென்ஷியல்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோடய சேடில் பேக்ஸு, அப்புறம் என்னோடய எக்ஸ்ட்ரா பேக், என்னோடய லேப்டாப் பேக் மட்டும் அங்கே கொடுத்துட்டு, இப்போது என்னோடய டாப் பாக்ஸில் வந்துட்டு என்னோடய எசென்ஷியல்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் டாப் பாக்ஸ் எசென்ஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய டேங்க் பேக் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஐம் கொண்டு போய் கேரிங் வித் மீ. அதுபோக ஜாக்கெட் எல்லாமே இங்கே வச்சாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு போகிறது மட்டும் தான் பாக்கி, ரெடி ஆகிட்டு போகணும். He's having map. He's having the map. We can go with him. Okay, I'll follow you. Oh, okay. Recording on my hair. Is the recording on? Yeah. Yeah, okay, fine. ஃபர்ஸ்ட் டனல் அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யா, வி ரீக்ரூப் அண்ட் நவ் தேர் ஆன் ஃபார் சாய் பிரேக். ஓகே, வி கேன் கோ. டனல்லாம் தாண்டி ரீக்ரூப் ஆகிட்டு டக்குன்னு ஒரு சாய் பிரேக் எல்லோரும் நிப்பாட்டினாங்க. பெரிய கடைலாம் பார்க்கல. ஸோ சின்ன கடை அண்ட் எங்களுக்கு மெயினாக பார்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால எல்லாம் நிறைய வண்டி நிப்பாட்டுற மாதிரி ஒரு கடையை பார்த்துட்டு இங்கே ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணேன் எங்கள் ரைடில். இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுறேன் ரைட், இதுக்கப்புறம் தான் அட்வென்ச்சரஸாக மாறுது.
ஆனால் வேலி கீழே அப்படியே செடி தான் தெரியல, இந்த ரோடு மோசமாக இருக்கும். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டேன். செம்மையாக இருக்கு. ஒரு வண்டி வந்து மாட்டினதுனால ஒரு வேறு எந்த வண்டியும் எடுத்துட முடியாமட்டாங்க. இதனாலலாம் லெஃப்டில் லாரியாக தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதை பார்த்துட்டு அப்புறம் ரைட்டில் ஏறுறது பெட்டர். சில இடத்துலலாம் பைக்ஸ்க்கே வந்துட்டு லாரியை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கிளியரன்ஸ் இருக்காது. உங்கள் ஃபோர் வீலர் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு தான் தெரியல. பொறுமையாக போகிறது தான் பெட்டர். என்னென்னா நான் வைசரை யூஸ்வலாக க்ளோஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த டெரைன்ஸில் இருக்க ரொம்ப புழுதியான காற்று அண்ட் டஸ்ட்னால இப்போ என் வாய் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. நல்லாதான் இருக்குது. பின்னாடி ஆம்புலன்ஸ் இருக்குது. அவங்களே ஆப்போசிட்ல ஒரு லாரிக்கு ரிவர்ஸில் தான் வழி விட்டுட்ருக்காங்க. இது மண்டி டு மணாலி போகிற ஒரு ரூட்டு.
just pass through well. ஸோ இங்கே புதுசாக டனல் போட்டுக்கிட்டு இருக்காங்க டு மேக் ஆக்சஸ் பெட்டர். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் மைட் பி ஓப்பன் சூன். கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் மணலில் லேண்ட்ஸ்லைட் ஆச்சு, அதனால் நிறைய ரோட்ஸ் வந்து கட் ஆஃப் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எங்களுக்கு என்ன ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிது அப்படின்னா, ஓப்பனே ஆகாத டனல்ஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ ரோட்ஸ் நல்லா இருக்காதனால வந்துட்டு எங்களுக்கு அன்ஓப்பன் டனல்ஸ்க்குள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க ரூட்லாம் சேஞ்ச் பண்ணி. அதான் எங்களுக்கு வந்துட்டு செம நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைட்ஸ் இல்லை, ப்ராப்பர் ரோட்ஸ் இல்லை, எந்த இண்டிகேஷனும் இல்லாமல் எங்களால் ட்ரிபிள் டிஜிட்ஸ் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. பட் இது யூஸ்வலாக அலோவ் பண்ண மாட்டாங்க டனல்ஸ் ஓப்பனில் இருந்தால். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ண வேணான்ட்டு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக ட்ரிப்புக்கு முன்னாடி தான் ஃபாக் லேம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பஞ்சாபில் வந்துட்டு ஃபாக் லேம்ப்ஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சில் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. இந்த ஸ்ட்ரெச் முடிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பன் பண்ணாமல் லைட் போடாமல் வச்சுருக்காங்க. அண்ட் மேபி இப்போ மணாலியில் அந்த மண்டி ரோடு சரியாக இல்லைன்றது ஒரே ரீசன்னால் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால் லைட் இல்லாமல் டிராஃபிக் அலோவ் பண்ணுறாங்க. பட் தேங்க் காட்ஸ் வி ஹாவ் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். இங்கேருந்து வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.